தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, அருமையான கடவுளே, இந்த ஆண்டினுடைய வாசலிலே நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டினுடைய முதல் நாளில உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எண்ணிக்கை புத்தகத்தில் 6:25 நீர் சொல்லுவதை போல ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை அவர்கள் பக்கமாய் திரும்பும், உமது திருமுக ஒளி அவர்கள் பக்கமாய் திரும்புவதாக. உம்முடைய ஆசீர் அவர்களை நிரப்பட்டும். இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பட்டும். இந்த ஆண்டிலே இந்த மகனோ இந்த மகளோ இந்த சகோதரனோ இந்த சகோதரியோ தொடங்குகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆசீரால் நிரப்பப்பட்டு அற்புதமான வெற்றியை அவர்களுக்கு தரட்டும். இந்த ஆண்டு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவரே அவர்களுக்கு மன நிறைவான பலன்களை தரட்டும். அவருடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில கல்வியிலே வெற்றி பெறட்டும், வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளட்டும், திருமண வாழ்வை பெற்றுக்கொள்ளட்டும், பிள்ளை பேற்றை பெற்று அனுபவிக்கட்டும், சொத்துக்களை உடைமைகளை வாங்கட்டும், திருச்சபையை தாங்குவதிலே சிறப்பான பணிகளிலே அவர்கள் ஈடுபடட்டும். உம்முடைய ஊழியர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற விதமாக அனைத்திலும் அவர்கள் திருச்சபைக்கு வஜ்ர தூண்களாக எழும்பி நிற்கட்டும். இந்த ஆண்டு அவர்கள் வழியாக ஏதாவது ஒரு ஆன்மாவையாவது ஆண்டவரே உம்முடைய திருச்சபைக்குள்ளே கொண்டு வருவீராக, உம்முடைய திருமுக ஒளிக்குள் கொண்டு வருவீராக. இவர்களுடைய வார்த்தை, இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய செயல்கள் ஆண்டவரே, யாராவது ஒருவரையாவது உம் திருமகன் எங்கள் அருமை மீட்பர் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பின் பாதைக்கு கொண்டு வருவதாக. இந்த ஆண்டில அவர்களுக்கு விரும்புகின்றவர்களுக்கு ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களின் இதய ஆசைகளை நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் என்று வேதம் மறைநூல் சொல்லுகிறதே, அதை போல வெளிநாடுகளிலே பெரிய வேலைக்கு நிறைய சம்பளத்திற்கு ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு அது கிடைப்பதாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெற்றோர்களை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, உடன்பிறப்புகளை, உறவுகளை, நண்பர்களை எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அன்பான எங்கள் தகப்பன, இந்த ஆண்டில உம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதி. உம்முடைய ஊழியம் வழியாக பல ஆன்மாக்களை உம்மிடம் கொண்டு வருகின்ற உம்முடைய ஊழியர்களை அபரிமிதமாக ஆசீர்வதி. அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தருவீராக, மனதில மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய பணியிலே கொடுப்பீராக, அவர்களுடன் நீர் இருப்பீராக. அவர்களை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே, அவர்களை மறைத்து நீரே செயல்படும் ஆண்டவரே, அவர்களை நீர் மட்டுமே இயக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மறை மாவட்டத்தையும், ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய ஆயரையும், ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலை ஊழியர்கள் எல்லாரையும் அபரிமிதமாக ஆசீர்வதியும். மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகட்டும், மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் சமாதானம் நிலவட்டும், மக்கள் மத்தியிலே ஆண்டவரே எப்பொழுதும் எழுச்சி வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஆசீர்வதியும் என்றும் வாழ்ந்து அரசு புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனும் ஆகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கட்டும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.